everyone. வணக்கம். இப்போ இது வந்து டே 1 தான். ரூம்ல வந்து கொஞ்சம் செட்டில் ஆயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்ல பண்ணியாச்சு. இப்போதான் நாங்க வந்து வெளியில கிளம்புறோம். டைம் பாத்தீங்கன்னா 11:30 போல ஆகுது. இதுவே லேட்டு தான். ஆனால் வந்து என்ன பண்ணுறது, எல்லோரையும் கிளப்பி அடித்து கூட்டிகிட்டு போகணும். நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டேன். நைட்டெல்லாம் ட்ரெயினில் அவ்வளோ தூக்கம் கிடையாது. ஸோ போயிட்டே இருக்கோம். டெஸ்டினேஷன் என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராமலட்சுமன் ஜூலாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு அதை பார்த்துக்கலான்னு பாப்போம் எப்படி போகுதுன்னு. நீங்களும் எங்கள் கூட வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா பர் பர்சன் 10 ருபீஸ் வாங்குவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி டபுள் த டிஸ்டன்ஸ் நீங்கள் போகணுன்னா 20 ருபீஸ் வாங்குவாங்க. இல்லாட்டினா நீங்கள் நிறையா பேர் வந்திருக்கீங்க, அதாவது ஃபேமிலியாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து என்டையர் ஆட்டோவே புக் பண்ணிக்கலாம். 100 ரூபா வாங்குவாங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் கொடுத்துடாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் ஹோட்டல்லேருந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டு அங்கேருந்து இந்த ஷேர் ஆட்டோ எடுத்து நீங்கள் வந்து ராம் ஜூலா, லக்ஷ்மண் ஜூலா, எந்த ஜூலா சொல்கிறீங்களோ அதுக்கேற்றாப்பில் உங்களை இறக்கி விடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ராம் ஜூலா வரும், அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மண் ஜூலா, அது மாதிரி அடுத்தடுத்து. ஸோ ஜூலாங்கிறது வந்து ஊஞ்சல்ந்தான் அர்த்தம். இந்த மாதிரி பிரிட்ஜை தான் இவங்க ஜூலான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்பாட்டில் இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து வந்து உங்களுக்கு இறங்குற மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்டேர்ஸ் இருக்கும். அங்கேருந்து இறங்கி நீங்கள் வந்து கீழே போகணும். பேசிக்லி வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மலையில் தான் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் இறங்கி வந்தோடனே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய மார்க்கெட் இருந்துச்சு. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து மெட்ராஸ் கேஃபேன்னு இருந்துச்சு. மெட்ராஸ் கேஃபேல வந்து சாப்பாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா, நாங்கள் ட்ரை பண்ணல, ஆனால் ட்ரை பண்ண ஒருத்தவங்க சொன்னாங்க. நீங்கள் வந்து சவுத் இண்டியன் ஃபுட் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மெட்ராஸ் கேஃபேல போய் நீங்கள் வந்து சவுத் இண்டியன் ஃபுட் வந்து தாராளமாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த லேன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லேன் தான். இந்த மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து ஆன்டிக்ஸ், அதோட வந்து உங்களுக்கு க்ளோதிங் ஐட்டம்லாம் நிறையா அவைலபிளாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து க்ளோதிங் ஐட்டம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த லேனில் வந்து வாங்கிக்கலாம். வாக்கிங் பண்ணி வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஷாப்ஸ் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து போயிட்டே இருக்கையில் இந்த ஷாப் வந்து நாங்கள் பார்த்தோம், கண்ணாடி வாங்கணும்னு ஆசை. ஸோ எல்லோரும் வந்து ஒவ்வொரு கண்ணாடி வாங்கணும். அது வந்து நீங்கள் போக போக வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ஷாப்பிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மொதல் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ராம் ஜூலாக்கு வந்து இந்த பேயை க்ராஸ் பண்ணி தான் அந்த பக்கம் போகிறதா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஃபெரி ரைட் மாதிரி, நாட் ப்ரைவேட். நிறைய பேர் வந்து அந்த ஒரு ஃபெரியில் ஏற்றுவாங்க. பிகாஸ் வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். ஸோ 10 ரூபாய்க்கு இப்போல்லாம் எதுவும் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து 10 ரூபா 20 ரூபாவில் கிடச்சிது. இந்த ஃபெரி ரைடு வந்து எடுத்து அந்த பக்கத்துக்கு போகலாம் நீங்கள், அல்லது வந்து நீங்கள் டைரெக்டாக ராம் ஜூலாவில் வந்து நடந்து கூட க்ராஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காண்டி போகையில் வரையில் ரெண்டு சைடும் வந்து இந்த மாதிரி பண்ணோம். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் நிறைய வித்துட்ருப்பாங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஈஸி டு கேரி தான், லீக்லாம் ஆகவே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயமும் அங்கே வித்துட்ருந்தாங்க. இந்த கோதுமை மாவில் வந்து சின்ன சின்ன உருண்டைகள் வித்துட்ருந்தாங்க. அது என்னென்னா 10 ரூபா ஒரு கட்டோரின்னு சொல்லியிருந்தாங்க. கட்டோரி மீன்ஸ் போல். ஸோ அந்த போல் வந்து எதுக்குன்னா அந்த உருண்டைகளை வந்து நீங்கள் மீனுக்கு வந்து சாப்பாடாக போடலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா நிறைய டூர் கைட்ஸ் வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. 10 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்கன்னு. இது எவ்வளோ வந்து ஒத்தன்டிக்காக இருக்கும்னு எனக்கு தெரியல, ஏமாற்றக்கூட செய்யலாம். அதனால் வந்து நாங்கள் வந்து எடுக்கவே இல்லை. ஏன்னா அப்படி ஒன்றும் டூர் கைடை வச்சு பார்க்குற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்களே வந்து தானாக சுற்றி பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு எசன்ஸ் வந்து வேறு எதுலேயுமே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே வந்து 10 ரூபாய்க்கு நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஃபெரியில் ஏற்றிடுவாங்க. நாங்கள் ஃபெரியில் ஏறிட்டோம். வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் மொதல் சொன்ன மாதிரி 11:30-12 ஆக போகுது. ஆனால் வந்து மேகமூட்டம் பாருங்கள், மலைகளில் அப்படியே அழகாக தெரியுது. பார்த்தீங்கன்னா வியூ வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல, வேலை கேட்கல, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்.
ஸோ அடுத்த சைடுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இறக்க போகிறாங்க, கண்ணு சிமிட்டுற நேரத்துக்குள்ளே வந்து ரீச் ஆகியாச்சு இந்த சைடு. பார்த்தீங்கன்னா அந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு வந்திருக்கோம், ஆனால் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட எடுக்கல, கட்ட கட்டன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த போட்டில் தான் வந்திருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஜூலா ஏறதுக்குலாம் வந்துருக்கோம். இதை அப்படியே போயிட்டு அந்த சைடு போக போறோம். வரையில மட்டும் இந்த போட்டை எடுத்து வந்துட்டு போகையில வந்து இந்த ஜூலால இருந்து அப்படியே போயிட்டு இந்த ராம் ஜூலான்னு சொல்றாங்க, இந்த ஜூலால போயிட்டு மறுபடியும் போய் நீங்க போட் எடுத்து வரலாம். போட் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஜஸ்ட் 10 ருபீஸ் தான் இந்த போட் தான். ஆனால் ஏற்றக்கூடிய அளவு வந்து ஆள்களை ஏற்றிக்கிறாங்க, ஒரு இடம் கூட விடாமல். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் மொதல் காமிச்ச மாதிரி ஜூலாவுக்கும் பேக்கும் வந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ வாக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து ஷாப்ஸ் இருக்கும். நம்ம அதை சொன்ன மாதிரி க்ளோதிங் ஐட்டம் கிடைக்கிறதோட உங்களுக்கு வந்து ஆன்டிக்ஸ் வந்து இங்கே வந்து நிறைய கடை அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி சாமி சிலை புண்ணியஸ்தலத்துலேருந்து மோஸ்ட்லி வந்து எல்லோரும் சாமி சிலை கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. ஸோ அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏற்றாப்பில் ப்ரைஸ்க்கு ஏற்றாப்பில் வந்து சைஸஸில் ஷேப்ஸில் என்ன கடவுள் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் வந்து இருந்துச்சு. இந்த கடையில் பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா மார்பிள்ஸில் வந்து நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. பிராஸ் மார்பிள் தான் மோஸ்ட்லி வச்சுருந்தாங்க. சின்னது பெருசுனா டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருந்துச்சு. ரிஷிகேஷில் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த சுற்றி பார்க்குற இடங்க வந்து ஃபேமஸாக இருக்கோ அதை விட ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் தான் இது, சோட்டிவாலா. ஸோ சோட்டிவாலாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடுமிக்காரர்னு அர்த்தம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பழசு, ப்ளஸ் நிறையா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இதே பேரில். இந்த அடுத்தடுத்து சேம் பேரில் கடை இருக்கிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இந்த பிராண்டை ஆரம்பித்தவங்க வந்து ட்ரேட்மார்க் பண்ணவே இல்லையா, அதனால வந்து இதே பேரில் வந்து நிறைய பேர் கடை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே அவங்களோட கடை ஒரிஜினல்னு இப்போலாம் சொல்லிக்கிறாங்களாம். ஆனால் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காதான், நான் ரிவ்யூஸ் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குமா. ஆனால் நீங்கள் சோட்டிவாலா ரிஷிகேஷ்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்குத்தப்பான வீடியோஸ் போட்டிருப்பாங்க. எல்லாம் கடைக்கு வெளியிலையும் இந்த மாதிரி ஒரு ஐயர் வந்து உட்காந்துட்ருப்பாங்க. ஐயர் குடுமி பேரில் தான் இந்த கடையே ஆரம்பிச்சிருக்காங்க. இதே கான்செப்டில் வந்து எல்லா சோட்டிவாலா கடையும் இருக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஐயர் வந்து உட்காந்துட்ருப்பாங்க ஃபுல் டே. அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது வீடியோஸ் எடுத்துக்கிறதுன்னு நிறையா பேர் வந்து வந்து டெய்லி பேசிஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வீடியோலே பார்க்கலாம், ஒரு சின்ன குட்டி பொண்ணு நின்று எடுத்துட்டுருக்குது. ரிஷிகேஷ் வந்தீங்கன்னா ப்ரீ ப்ரிப்பேர்ட், நீங்கள் வந்து நடக்கிறதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கீழே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோப் ஸ்லோப்பாக இருக்கும். மேலே இறங்குறது வந்து ஈஸியாக இறங்கிடுவீங்க, ஆனால் ஏறுறது வந்து ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். நல்ல ஷூஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து இங்கே ஏறுறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ராம் ஜூலாக்கு நீங்கள் போகல அப்படின்னா நீங்கள் வந்து லக்ஷ்மண் ஜூலாக்கு போகணுன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஷேர் கேப் மாதிரி கிடைக்கும், அது வந்து 10 ருபீஸ் தான். அதில் நீங்கள் போகலாம், அல்லது வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்திருக்கீங்கன்னா
100 rupees மேக்ஸிமம் கொடுத்து வந்து தனியாக வந்து நீங்கள் வந்து புக் பண்ணி போகலாம். நடந்து போனீங்கன்னா ரொம்ப பேபிஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா நடந்து போக முடியாது, ரொம்ப ரொம்ப தூரம். ஒருவேளை நீங்கள் ட்ரெக் பண்ண வந்திருக்கீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. வாக் பண்ணி வந்து நீங்கள் லக்ஷ்மண் ஜூலா போகிறது. ராம் ஜூலா, லக்ஷ்மண் ஜூலா, ஜானகி ஜூலா, அதாவது சீதாவோட ஜூலான்னு 3 ஜூலா இருக்குது. நாங்கள் வந்து ராம் ஜூலாக்கு வந்து நைட்டு வரலான்னு இருக்கோம், ஏன்னா அப்போ தான் பூஜையெல்லாம் நடக்கும். லக்ஷ்மண் ஜூலாக்கு போயிட்டு வேறு ஏதாவது பிளான் இருந்தால் ஃபர்தராக பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டுருக்கு நாங்கள் நடக்க நடக்க. கீழே கல்லெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பளிங்கு கல் மாதிரி, பெரிய கல்லே பளிங்கு கல் மாதிரி இருக்குது. இவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரியல. நிறைய பேர் ராஃப்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே கூட தெரியும் பார்த்தீங்கன்னா ராஃப்டிங் பண்ணுறவங்க போகிறது தெரியும். தர வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மாதிரி தான் இருக்கு, ஆனால் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. கம்பியில் தான் இதை வந்து ஃபுல்லாக பேஸ் பண்ணி நிற்கிது. வேறு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, வேறு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, சும்மா தான் நிற்கிது. இந்த கொக்கிகளில் எவ்வளோ இது ஸ்ட்ராங்குன்னு தெரியல. நான் ரொம்ப 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 வருஷமாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிளான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் அந்த ஃபெரி ரைடுக்கு வந்துட்டோம், திருப்பி போகிறதுக்கு ரூமுக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஃப்டிங் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ பிளான் சேஞ்ச் பண்ணிவிட்டு டக்குன்னு ஃபெரி ரைடு எடுத்தே போயிடலான்னு இருக்கோம் நடந்து போகிறத விட. ஸோ மொதல் போன மாதிரியே கேப்லேருந்து திருப்பி லக்ஷ்மண் ஜூலாலேருந்து கேப்லேயே இங்கே வந்துட்டு மறுபடியும் 10 rupees கொடுத்து ஃபெரி பிடிச்சி அந்த சைடு போயிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு ராஃப்டிங் பண்ணுறதா இருக்கும். ஸோ ராஃப்டிங்க்கு வந்து பேசணும் இங்கே, அவங்க சொன்னாங்க மறுபடியும் நீங்கள் இங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ ஹோட்டல் பக்கத்துலேயே ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற சர்வீஸ் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே செக் பண்ணிவிட்டு அங்கேருந்தே போகலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் கடகடன் கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து ரூம் டூர் அதோட வந்து ராஃப்டிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஸோ இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த வாட்டி இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கோவிடாவது ஏதாவது எல்லாரும் டே எதுவுமே மாஸ்க் கூட போடல பாருங்க, எவ்வளோ கூட்டம் இருக்கு முன்னாடி வந்து, எவ்வளோ விஷயம் கூட்டப்பான கூட்டம் இருக்கு. ஒரு இடம் கூட மிச்சம் இல்லாமல் கரெக்டு தான், அதனால தான் 10 ரூபா.